மாட்டு பால் தான் குடிப்பேன் இந்த பாக்கெட்டு பால்லாம் எனக்கு ஒத்துக்கிட மாட்டேங்க அதனால நான் வெளியே போனா காபி டீ எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படியா அப்படின்னா உட்காருங்க ஆண்டி நான் அத்தையும் கூப்பிடுவேன் எத்தை 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 என்னத்தை பண்றீங்க எங்க கொஞ்சம் வாங்க அது உங்க ஃப்ரெண்டுக்கு தான் தெரியலை அவையதான் உங்களை சும்மா சும்மா தேடி தேடி வராவ அதனால தான் தே உங்களை எழுப்ப வேண்டியிருக்கு

അപ്പിയേ ഞാൻ മകൾക്ക് മറ്റും ഒരു ഗ്ലാസ് പാൽ തന്നിരിക്കാൻ നാണി കേട്ടിരിക്കേ നിങ്ങൾ രണ്ടുപേരോ കൊഞ്ച് വായി തുറക്കാൻ വരെ പോവാം ഏയ് ശങ്കു എന്നെ ഓ മടുമവ ഇപ്പിടി ഇരിക്ക പാൽ വാങ്ങ നടക്കണം പാണ ചെട്ടി കളവണോ നീ എല്ലാത്തിക്ക് കണക്ക് പറ്റ എന്നറിട്ടം ശരിയാണ് വേണകി ചോമ്പരിയാർ പോലെ ഇരിക്കേ ഹാ നീ എങ്ങേ കേക്ക ചപ്പ് കേറാമ ചാത്ത

சே ரெண்டு கடவையிலும் சேர்ந்து நம்மள விட்டுட்டு போயிருச்சே அழகா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு நல்ல நினைச்சேன் எங்க கேட்டதுனால குடும்பத்துக்கே போய் ட்ரெஸ் கிடைக்க போகுது போயிட்டு அழகான பட்டுப்படையே பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காச்சும் எடுத்துடணும் எப்படியும் பெரிய ஜவுளி பார்த்து தான் போவாவ நம்மளும் ஆசைப்பட்ட மாதிரியே வாங்க வாங்க சம்மந்தியம்மா வாங்க வந்து உட்காருங்க சங்கீதம்மா நீங்களும் வாங்க சமந்தியம்மா எப்படி இருக்கீய நல்லா இருக்கே சமந்தி நீங்க எப்படி இருக்கியே ஆ நல்லா இருக்கோம் நாங்கள் எல்லாேரும் நல்லா இருக்கோம் மாப்பிள்ளை நல்லா இருக்காவுளா அவனுக்கு என்ன குறைச்சியால் நல்லா இருக்கா ஏன் மாடு மாவளிங்க உள்ளே தான் இருக்காள் சமந்தி இருந்தால் கூப்பிடே ஸ்வேத்தம்மா சுவேத்தா என்ன மம்மி இங்கே வாம்மா யார் வந்திருக்கான்னு பாரு வாமா மடுமவளே எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா அடிக்கேன்மா அன்றைக்கி பார்த்ததில்லைக்கு இன்னைக்கு மெலிஞ்ச மாதிரிலாம் இருக்கா ஒழுங்க சாப்பிட மாட்டியோ நல்லா சாப்பிட்டு வாங்கி இருந்தால் உடம்புல சத பிடிக்கும் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்காளியே சமன்டி என்ன சாப்பாடு கொடுக்குறியே நான் நல்லா தான் சமைக்க அவ சாப்பிடணும்ல இந்த கல்யாணம் பேசினதுல இருந்து தான் இந்த மாதிரி மெலிஞ்சிட்டு இருக்கா சாப்பிட வைக்க என்ன சரி இருந்து பேசிட்டு இருங்க நம்ம காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் மம்மி நீ இங்கே இருந்து பேசிட்டு இருக்க மம்மி நான் உள்ள போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் நீயா நீ காபி போட போறியா அதான் உள்ள பாட்டி இருக்காங்களா மம்மி நான் போட்டு எடுத்துட்டு வரேன் ஸ்வேதா மாமியார் வட்ட சந்தோஷத்திலே காப்பி போட போடியா பாருங்க நான் இதல்ல இருந்துச்சு தல காப்பி போட்டு கொண்டு வர மன்னை முடியாது மம்மிபா அத்தனோனி இப்பவே கவணிப்பு அதிகமாள்ள இருக்கு எடுக்க தான ஏன் மடுமல்ல சாமந்தி நீங்க மடல உட்காருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சாமந்தி சாமந்தி நாளைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம்

அப்புறம் போன்றடை நிச்சயத்துக்கு எடுத்த சேலை ரொம்ப கம்மி விலையில் எடுத்துட்டியலாம் எங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவ என்ன இவ்வளோ கம்மி விலையில் எடுத்துருக்காவே நீ வசதி வசதின்னு நல்லா வசதியானவின்னு சொல்கிறியே அப்புறம் என்னத்துக்கு புடவை இப்படி எடுத்தாவேன்னு கேட்காவ அதனால் கொஞ்சம் வேலை அதிகத்தில் எடுங்க புடவைய ஏன்னா கல்யாண புடவை பற்றியெல்லாம் பொண்ணு கட்டி இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கணும் பார்க்கவே எல்லாம் நல்லா எடுத்துருக்காவலேன்னு உங்களை தான் சொல்லுவாள் அதுக்கு தான் சொல்லி நிச்சயத்துக்கு எடுத்த சேலைக்கு என்ன குறைச்சது நல்ல சேலை தானே நானும் நல்லா பார்த்து எடுத்து கொடுத்தேன் சம்மந்தி குறை சொல்லியவையெல்லாம் ஒரு நாள் சொல்லிட்டு போவாவ அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு இருந்தால் வாழ முடியாது என் மருமவளுக்கு கல்யாணத்துக்கு நான் நல்ல சேலை தான் எடுத்து கொடுப்பேன் ஆ சரி சம்மந்தி சரி நீங்கள் சொன்னால் சரிதான் ശ്വേത്തോട്ട് സീക്കരമാമി മർമ്മിയാ പോ